நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிச்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் முக்கடலிலும் காற்று பற்றிய அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் பன்னிரெண்டு புதன்கிழமை அதிகாலை நிலவர பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது சுழற்சிகள் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவை சுற்றிய வங்கக்கடல் பகுதியில் அரபிக்கடல் போதில் குமரிக்கடலில் ஒட்டி தமிழக ஒட்டி அர கேரளா ஒட்டி நீடித்து கொண்டிருக்கிறது அதேபோல லட்சத்தை ஒட்டி நீடித்துக் கொண்டிருக்கிறது அந்தமான் போதிலேயும் காற்று சுழற்சிகள் உயிரிழத்துங்களெலாம் நீடிக்கிறது ஆகவே இதன் காரணமாக காற்று இப்பொழுதைக்கு நாம் எதிர்பார்த்தது போல பதினொன்றாம் தேதி நேற்றிலிருந்தே மாலத்தீவு மற்றும் குமரிக்கடலின் தெற்கு பகுதியில் மாலத்தீவு மற்றும் இலங்கையோட கொழும்பு இடைப்பட்ட பகுதியில் வலுவான காற்று பயணித்து கொண்டிருக்கிறது இப்பொழுது நேற்றிலிருந்து நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான் இது மாலை வேளையில் இன்னும் கொஞ்சம் வலுவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக இந்த காற்று இந்த குமரிக்கடல் பகுதிக்கு குறும் குமரிக்கடலோட தெற்கு பகுதியிலையும் மாலத்தீவு பகுதியிலையும் தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்கும் வலுவான காற்றாக மன்னார் வளைகுடா அதாவது பாக்ஜலசக்தி பகுதியில் சிறு படகுக்கு அச்சுறுத்தும் காற்று மட்டும் வீசிக்கொண்டிருக்கிறது குமரிக்கடலில் கூட பாதிக்கும் காற்று இல்லை சிறு படகுக்கு அச்சுறுத்தும் காற்று மட்டுமே குமரிக்கடல்லையும் மன்னார் வளகுடாவிலையும் பாக்யலை சிந்திப்பதிலையும் எடை குறைந்த படகுக்கு அச்சுறுத்தும் காற்று இருக்குது அதனால் விழிப்புடன் மீன்பிடிக்கலாம் ஆனால் குமரிக்கடலை பொறுத்த வரைக்கும் சாதாரண படகுக்கு வாய் வாய்ப்பே இல்லை எப்பொழுதுமே அந்த குமரிக்கடலை பகுதிக்கு சிறு படகு போக மாட்டாங்க அதேபோல் இலங்கையை ஒட்டி தெற்கு பகுதியில் போக மாட்டாங்க ஏன்னா அங்கே அவர்களுக்காகவே தெரியும் காற்று எப்பொழுதுமே வலுவாக இருக்கும் அந்த இடத்துல அவர் பயணமாக இருக்கக்கூடாது தமிழகம் ஒட்டிய பகுதிகளில் பாக்ஜல சந்தி இலங்கைக்கும் தமிழகத்திற்கும் இடைப்பட்ட பகுதி மற்றும் அதாவது மாவட்டத்தை சொன்னோம்னா திருநெல்வேலி மாவட்ட கடலோரம் தூத்துக்குடி மாவட்ட கடலோரத்தில் சற்று வலுவாக இருக்குது சிறு படகுடை எடை குறைந்த படகுகளுக்கு மட்டும் சவால் அதே போல் ராமநாதபுரம் தெற்கு கடலோரத்துல எடை குறைந்த படகுக்கு சவால் டெல்டா மாவட்டத்தில் அதை ஒட்டிய பகுதியெல்லாம் பெரிய அளவில் சவால் இருக்காது ஆனால் இருபத்தேழு கிலோமீட்டர் வரைக்கும் காற்று இருக்கும் எடை குறைந்த படகுக்கு இருபத்தேழு என்பதே சவாலாக தான் இருக்குது அந்த இருபத்தேழு கிலோமீட்டர் காற்று என்பது இருக்கும் பெரிய படகுக்கு எந்தவித தடையும் இல்லை மீனவர்களுக்கு தடை ஏதும் இல்லை என்று இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமே அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே இந்த மாலத்தீவு சுற்றுவட்டாரம் மட்டும்தான் அதுவும் பதினாறாம் தேதியிலிருந்து காற்றோட வேகம் குறையும் பதினாறாம் தேதியிலிருந்து பதினாறு பதினேழு ப பதினஞ்சிலேருந்தே வச்சுக்கலாம் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டில் குறையும் இருந்தாலும் பெரிய படகு மாலத்தீவு பகுதிக்கு செல்ல வேண்டாம் பெரிய படகாக இருந்தாலும் வெசலுக்கு வேணால் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கலாம் தவிர பெரிய படகுக்கு அங்கே வேலையே இல்லை போக வேண்டாம் தமிழகத்தை ஒட்டிய கடற்பகுதியில் மட்டும் மீன்பிடிங்க அதுவும் சிறிய படகு எடை குறைந்த படகு பாக்ஜலை சிந்தி பகுதியில் ஒரு மூணு நாளைக்கு வேண்டாம் எச்சரிக்கையுடன் மீன்பிடிங்க பிறகு நீங்கள் ஒட்டுமொத்த தமிழக கடலோரம் மீன் பிடிக்கலாம் ஆனால் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே தமிழக கரையை ஒட்டி வர இருக்கிற வலுவான நிகழ்வு காரணமாக காற்று வழுக்கை இருக்கிறது வடகடலோரம் ஆந்திர பகுதி எல்லாமே பருவமழையை தொடக்கக்கூடிய நிகழ்வு வடக தமிழகத்தை ஒட்டி ஆந்திர பகுதிக்கு வரும் என்பதனால பத்தொன்பதாம் தேதிக்கு மேல் தமிழக கரையோரம் மீன்பிடிப்பதும் பாக்ஜல சிந்தியில் மீன்பிடிப்பதும் போல் மன்னார் வளைகுடலில் மீன்பிடிப்பதும் குமரிக்கடலை மீன்பிடிப்பதும் காற்றோட வேகத்தை பொறுத்து நீங்கள் திட்டமிட்டு கொள்ள வேண்டும் வானிலைக்கு அறிந்திருக்க வேண்டும் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே ஆனால் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே இப்போ பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் மீன்பிடிக்கலாம் சிறு படகு எடை குறைந்த படகு மட்டும் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் சவால் நிறைந்த காற்றாயிருக்கும் காற்றாயிருக்கும் மன்னார் கூட பாக்ஜல சிந்தி பிற பகுதிக்கு இல்லை அரபிக்கடலை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை எதுவும் இல்லை தொடர்ந்து மீன்பிடிக்கலாம் இந்த நிகழ்வு தீவிரமடைந்து அரபிக்கடலுக்கு போனால் பிரச்சனை அது பத்தொன்பதாம் தேதி வரக்கூடிய நிகழ்வோட நகர்வு பார்க்கணும் கண்டிப்பாக அது தெற்காந்திர வட தமிழகத்தை ஒட்டி வந்து உள்ள கடந்து அரபிக்கடலுக்கு போகணும்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதுக்கு போனால் அதுக்கப்புறம் காற்றோட அதிகரிக்கும் ஆகவே தொடர்ந்து வானிலை கறிந்து திட்டமிட்ட கடல் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்போதைக்கு கடலில் தடை ஏதும் இல்லை மன்னார் வளைகுடா பாக்ஜல சிந்தி பதில் மட்டும் சிறு எடை குறைந்த படகுக்கு சவால் இருக்கும் எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்கணும் இருபத்தி ஏழு கிலோமீட்டருக்கு முப்பது கிலோமீட்டர் என்ற அளவில் காற்று இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் மன்னார் வளைகுடா பாக்ஜல சிந்தி குமரிக்கடல் நன்றி